ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். இன்ட்ரோ கொடுக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது இருக்கிறதே மறந்துட்டோம் தான் செட் பண்றதுக்கே. இது வந்து உங்களுக்கு காமிக்கும் போது இது இருக்காது, சாரி. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. ஸ்டோரேஜ் இருக்கு அழகா. சோ இதுல நான் என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 4 ஷெல்ஃப் இருக்கும், இந்த பக்கமும் 4 ஷெல்ஃப் இருக்கும். இது கொஞ்சம் அகலமா இருக்கும். சோ இந்த பார்ட்டும் இப்ப இந்த சைஸும் வந்து நமக்கு அகலமா கொடுத்துருக்காங்க. இது வந்து அதே சைஸ் தான், ஆனா இது கொஞ்சம் குறுகலா இருக்கும். இது வந்து உங்களுக்கு சீத்ரூ கிளாஸ் இருக்கும் இதுல. சோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா மிரர் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இது. அதே மாதிரி கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிரா கொடுத்துருக்காங்க, கீழே வந்து டிரா. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தா நம்ம ஜுவல்ஸ்லாம் வச்சுக்கலாம் இல்லையா, ஏதாவது ஆர்டிபிஷியல் ஜுவல்லரிஸ்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு சீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டூல். ஓகே, அதை மாதிரி இதுல வந்து இந்த டிராக்கு இதுக்கு எல்லாமே வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு கீ இருக்கு, அதனால நம்ம ஒண்ணு நம்ம வச்சுக்கலாம், ஏதாவது நம்ம பூட்டிட்டு கூட எடுத்துட்டு போகலாம். இதுல வந்து ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துலயும் ஒன்னொன்னு எடுத்து நம்ம வந்து பீரோல எதுலயாவது வந்து வச்சுட்டு ஒண்ணு மட்டும் இதுல யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ரெண்டும் சேர்ந்து தொலையாது, அதனால ஒன்னு எடுத்து நம்ம எங்கேயாவது சேஃபா வச்சுக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு டிப்பு தான். ரொம்ப பெருசா மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்காது. நான் டெய்லி யூஸ் பண்றது மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடி லோஷன்ஸ். பாடி லோஷன்ஸே வந்து மூணு விதமா வச்சிருப்பேன். இது குட் வைப்ஸ் ஓடுது, இது வந்து ஆப்ஸ் குட்னஸ். எனக்கு இது ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். குட் வைப்ஸ்லயே வந்து நான் ரெண்டு வச்சிருக்கேன், ஷீ பட்டரும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வாசலின் அலோ ஃப்ரெஷ், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஹேண்ட் கிரீம் வச்சிருக்கேன், அதே வந்து ரெண்டு இதில் வச்சிருப்பேன். அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன், இந்த பக்கம் ஃபுல்லாக டோனர் இருக்கும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ் இருக்கும், வாட்டர் கேல், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதுவே வந்து ரெண்டு வச்சிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் முன்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறது சீரம், அதெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணுறது, அதனால் நான் முன்னாடி வச்சிருக்கேன். நம்ம பின்னாடி எடுத்துக்கலாம், அவங்க வந்து டக்குன்னு பின்னாடி கைவிட்டு எடுக்க மாட்டாங்க, அதனால் அவருக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கும். செகண்ட் ரோல வந்து என்னோட ஹஸ்பண்டோட திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவருக்கு தேவையான ரேசர்ஸ், அப்புறம் என்னோட சிசி கிரீம் மட்டும் இருக்கும் இதில், அப்புறம் வந்து ப்ரஷஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இது எங்கள் மூணு பேரோட கூலர்ஸும் இதில் வச்சிருப்பேன், மித்தனோடது, என்னோடது, அவங்களோடது இது. அப்புறம் இதில் வந்து பேட்டரிஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ், இது அவர் யூஸ் பண்ணுற டோனர்ஸ் அதுவும். ஸோ அவரோட திங்ஸ் தான் நிறையா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலலாம் வந்து என்னோட குட்டி குட்டி ஸ்டெட்ஸ் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன், நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ், அதனால தான் பழசாக இருக்கும். ஸோ இதில் வந்து குட்டி குட்டி இயர்ரிங்ஸ், இதுலேயும் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய தோடுலாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ணுறது, வெளியே போனால் போட்டுட்டு போகிறது. இந்த பவுச்சில் வந்து என்னோட குட்டி பேங்கிள்ஸ்லாம் இருக்கும், ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. ஸோ பாருங்க, ஸோ இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதே மாதிரியே லாவ்னியா கிட்டேயும் ஒன்று இருக்கும், லாவ்னியாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். இது எல்லாமே எஸ்டில்ல வாங்கினது, நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா, ஸோ அதிலே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த தோடு வந்து நிறைய பேர் கேட்டீங்க, இது எங்கே வாங்கினது, இது எல்லாமே எஸ்டில்ல வாங்கினது, அதனால தான் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது வாங்கி ஒரு 2-3 வருஷம் இருக்கும், அப்படியே இருக்கு பாருங்க. ஸ்டில் நான் அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரேராக தான் போடுவேன், கோல்டு தோடு மாதிரி அதைப்பா பராமரிச்சு வச்சிருப்பேன். ஸோ அடுத்தது வந்து இதுல வந்து பட்ஸ் டப்பா, இதெல்லாம் நான் தூக்கி போடாம ஒன்னொன்னுத்துலயே ஒன்னொன்னு வச்சிருப்பேன். நெயில் கட்டர், குட்டியோடது, அப்புறம் டூத் பிக்ஸ், அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி பின்ஸ் எல்லாம் பல்கா வாங்கி வச்சிருப்பேன். அப்புறம் இதுல வந்து கொஞ்சம் காட்டன் இருக்கும். இது வந்து எங்க மாமியார் தக்ஷ குட்டிக்கு மை ரெடி பண்ணது, வீட்டுல ரெடி பண்ண மை, அவ்வளவு நல்லா இருக்கும். அது கண்ணு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சில இது வச்சா கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து பியோர் விளக்கெண்ணெயில அவங்க ரெடி பண்ணது.
நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோ வீடியோவாவே போடுறேன் இல்லை ஏதாவது ஒரு ப்ளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து எங்கள் மாமியாரோட ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன் போட்டு அவங்க வந்தால் யூஸ் பண்ணிக்க. அப்புறம் பட்ஸு இதெல்லாம் வந்து என்னோட ஸ்டிக்கர்ஸ். அதுக்கப்புறம் கடைசி ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து பவுடர் டப்பா மித்தனோடது எங்களோடது. அப்புறம் ரூம் ஸ்ப்ரே பவுடர்ஸ்லாம் இதில் இருக்கும், ஷுகர் டு ஷுகர் ஐஆர்லி எல்லா விதமான பவுடர்ஸும் இருக்கும். அப்புறம் இதில் வந்து என்னோடய ஹேர் பேண்ட்ஸு கிளிப்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து மித்தனோடது ஹாஃப் ஆஃப் கிட்டே. ஸோ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மெடிசன்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷுக்கு யூஸ் பண்ணுற அமிர்தம் செக் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க தக்ஷுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க என்ன, ஒன்றுமே இல்லைங்க இது மட்டும்தான். அதுக்கு மசாஜ் கொடுக்கறது மட்டும்தான் அந்த குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி. நல்லெண்ணையும் வந்து அமிர்தம் சாரி நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இது ரெண்டுமே நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் விளக்கெண்ணெய் தான், எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும். அப்புறம் இதில் வந்து என்னோட மெடிசன்ஸ்லாம் இருக்கும், தக்ஷோட மெடிசன்ஸ் அவனோட க்ரோசின் ட்ராப்ஸு அப்புறம் அவனோட வளையல் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து தெர்மோமீட்டர் அது எல்லாமே இருக்கு. ஸோ இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆயில் கோட்டக்கல்ல வந்து அந்த கேரளா தைலம்னு சொல்லுவாங்க அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது முறிவெண்ணெய் இதெல்லாம் வந்து என்னோட மாத்திரை என்னோட விஷயங்கள் இதெல்லாம். அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறார். நான் இது வந்து அவருக்கு ப்ரெசன்ட் பண்ண வாட்ச் பார்த்துருப்பீங்க வெட்டிங் டே வ்ளாகில், இந்த வாட்ச் தான் அவருக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணேன். லாவிமா வாங்கி வச்சுருந்த அவங்கள்ட்ட பைசா கொடுத்து வாங்கி வையன்னு சொல்லி நான் தான் செலக்ட் பண்ணேன். ஆமாம் ஸோ இது அது வந்து ஸோ இது ஃபுல்லாக அவ்வளோதான். சைட்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன், சைடில் வந்து என்னோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ப்ளூடூத் ஹெட்செட், இது மூணு கொடுத்துருக்காங்க. ஆமாம் இது மாதிரி மூணு கொடுத்துருக்காங்க. இது வந்து வெட்டிங் டேக்கு கிஃப்ட்டு கொடுத்தாரு ஹஸ்பண்ட் எனக்கு அது. அப்புறம் இது வந்து நார்மல் ஹெட்ஃபோனு, இது வந்து என்னோட மாஸ்க். அதை கூட இப்போ நம்ம ரொம்ப தேவைப்படுது இல்லையா, அதனால் என்னோட ஒரு மாஸ்க் இதில் வச்சுருப்பேன். டக்குன்னு எடுத்துகிட்டு போட்டு போயிடலாம். அடியில் வந்து இந்த ரேக்கில் ஸோ இது ஒரு ஆர்கனைசர் மாதிரி வச்சு இதில் வந்து சீப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்து ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸு என்னென்னா ஸ்லைட்ஸு டிக்டாக் கிளிப்ஸ். எனக்கு இந்த டிக்டாக் கிளிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும் அதனால நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இதில் ஒரு டப்பாவில் ஊசி நூல் போட்டு வச்சுருப்பேன். இதை எப்பயாவது ரேராக தானே எடுப்போம், நான் அந்த ஜான்சன் டப்பாலாம் தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக உள்ள போயிடும். அதனால இதில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறது அப்படியே போட்டு வச்சுருப்பேன். குங்குமம் குங்குமம் அப்புறம் பொட்டு மை காஜல் எல்லாம் என்னோட நான் யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் அதெல்லாம் இது வந்து டக்குன்னு அவசர அவசரமாக தேட முடியாதுன்னு டக்குன்னு போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இதுதான் மெயின் ஆர்கனைஸ். இது வந்து ட்ராவல் பவுச், இது டக்குன்னு ஏதாவது எடுத்து போட்டு எங்கேயாவது போகணுன்னா அது அப்படியே மேலேயே வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இது ஃபேஸ் டிஷ்யூ, இது ஒன்று வச்சுருப்பேன் ட்ராவலுக்கு தான் இதெல்லாம். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து சாய் கல்யாணத்துக்கு என் தம்பி கல்யாணத்துக்கு நானும் லாவண்யாவும் வாங்கிக்கிட்டோம். இது ஆக்சுவலாக 2000 இது நானும் வச்சுருக்கேன். இதோட ஸ்டெட் இது. அப்புறம் இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்குன கிராண்டான செட். அப்புறம் இது வந்து ஒரு இதுல போட்டிருப்பேன், என்னோட லவ் ஸ்டோரி சொல்லும் போது நான் போட்டிருப்பேன். ரொம்ப அழகா இருக்கும், சரசரமா இருக்கும், நல்லா இருக்கும். 420 ரூபீஸ் இது. இதுக்கு வந்து மேட்சா போய் நான் தோடு வாங்கிட்டு வந்தேன். இந்த தோடு தான் இது, இந்த தோடு தான் இது வந்து ஜிமிக்கி ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது சரவணாலெல்லாம் இருக்கும், ரூபி ஸ்டோன் வச்சு. இது தனி, இது தனியா வாங்கினா இது தனியா வாங்கினேன் பேர் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுல தோடு. அப்புறம் இது வந்து கொடி லாவண்யா, இது உன்னோடது கொடி. வெறும் முகப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இதுதான் கவரிங் தான், கவரிங் தான். ஆனா உங்களுக்கு
அந்த கோல்ட் மாதிரி அழகா இருக்கு இந்த பக்கம் வரணும் முகப்பு ரைட் சைடு நல்லா இருக்கு அடுத்து வந்து இது லாவிமா அந்த வலகாப்புக்கு சோ இது வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து ஒரு நெக் பீஸ் தான் இது ரொம்ப அழகான நெக் பீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச நெக் பீஸ் நான் கூட ஒரு இதல காட்டி இருப்பேன் மீஷோல வாங்குனது எனக்கு ஒன்னு சரணையா கொண்டாங்க இது வந்து ராக்கோடி இதெல்லாம் வச்சிருக்கேன் இது எல்லாமே வலகாப்புக்கு வாங்குனது தான் இது இன்னொரு பாக்ஸ்ல வச்சிருக்கேன் ஆமா எல்லாம் சும்மா சரணையாக்கு ராக்கோடி வச்சிருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் சோ இதுல வந்து பேங்கிள்ஸ்லாம் இருக்கு எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்க அப்படினா பெரிய பெரிய ஜிமிக்கீஸ்லாம் இருக்கும் எப்பயாவது ராரா போட்டுக்கிறது நான் இத கா இதெல்லாம் போட்டுக்கிற வாய்ப்பே இப்ப கிடைக்க மாட்டேங்குது அதனால எனக்கு கஷ்டமா இருக்கு எல்லாம் வெச்சிருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து பாத்தீங்கனா நான் எப்பயாவது கார்ட்ஸ் விளையாடுவோம் நைட்ட அதாவது வேலை எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு ஆனா கார்ட்ஸ் விளையாட தெரியாது எனக்கும் தெரியாது நான் வந்து சிக்ஸ் போட்டுட்டு அவ சிக்ஸ் போடுற வரைக்கும் நான் கார்ட் போடுறேன் என்ன ஒரு கேவலமான கேம் இல்ல எங்க மாமியார்லாம் வந்தாங்கன்னா மாமியார் அப்புறம் இவரு எங்க மாமனார் அவங்க எல்லாம் செம்மையா விளையாடுவாங்க என்ன கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது நாங்க விளையாடுறதே கிடையாது அதனால எங்களுக்கு தெரியாது அப்படி இதுல வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து என்னோட குஞ்சலம் அப்புறம் ரெண்டு விதமான குஞ்சலம் வச்சிருப்பேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க சௌரி எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க சரியாதான் நிக்கில் போனால் அப்ப நான் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இது வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லா செட்டும் வச்சிருப்பேன் என்னோட அப்புறம் இது எல்லாமே லாவண்யா கொடுத்ததுதான் இது எல்லாமே அப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கல் வச்ச பேங்கிள்ஸ் எல்லாம் தனியா வச்சிருக்கேன் இதுதான் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு இருக்காதுங்க ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன் இதுவும் இப்ப லாவிமா காமிச்சிருப்பா அதெல்லாம் உங்களுக்குல ஆமா இது முத்துச்சரம்ன்ற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வந்து நல்லா இருக்கும் அது ஒரு மாதிரி சவுண்டே ஜல் ஜல் ஜல்னு அழகா இருக்கும் இது கூட போட்டுக்கலாம்ல இல்ல அதுக்கு செட் ஆகாது உள்ள வைக்கிறோமே தவிர எடுக்க மாட்டேங்கிறேன் ஏன் போனா அங்கே போட்டுக்கலாம் ஏன் போனா போட்டுக்கலாம் அப்படின்னு இது அது ஓட்டையா இருக்குன்னு நினைக்கிறேன் கவர் ஃபுல்லாமே செட்டு தானே அதுல எல்லாமே எல்லாமே செட்டு தான் பாரு அப்புறம் இது வந்து நாங்க என்ன பாருங்க தக்ஷின் சித்ரா போனப்ப வாங்குறோம் இதே மாதிரி அவள்ட்டையும் இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இருந்துரும் ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னு இந்த மாதிரி பாக்ஸஸ் பாக்ஸஸா வச்சு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லாம் இந்த மாதிரி மினி டிராயர்ஸ் எல்லாம் வந்து வருது 4 டயர் 5 டயர்லாம் வச்சு இதுல செட் ஆகிற மாதிரி சைசஸ்லாம் குட்டி குட்டி டிராயர்ஸ் எல்லாம் வருது அதுல அதை வந்து நீங்க அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க வாங்கிக்கணும் மெஷர் பண்ணி இதுல ஃபுல்லா போற மாதிரி நீங்க மெஷர் பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் எல்லாம் அழகா நீங்க வந்து அந்த டிராயர்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது அமேசான்ல இல்ல வேற ஏதாவது ஆன்லைன் இ காமர்ஸ் சைட்ல இருந்துச்சுன்னா நான் லிங்க் பண்ணா உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா இன்னும் பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஒன்னொன்னும் கீழே கீழே நம்ம ஒரு பாக்ஸ் எடுக்கணும்னா எல்லாத்தையும் எடுக்கணும் ஸோ நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் சரண்யாக்கு இது மாதிரி வந்து சைஸ்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நான் அப்படியே வாங்கி இதில் வச்சிடுவேன் வாங்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் ஏன்னா அவள் ஒன்று எடுக்கணும்னா எல்லா பாக்ஸும் எடுத்து வெளியே வைக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்